ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சுசுக்கி விஸ்ட்ரோம் எஸ்எக்ஸ் 250யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் வந்து சுசுக்கி விஸ்ட்ரோம் தான் வச்சுருக்காங்க. அரவிந்த் பிரதர், அவரும் வந்து 2000 என்ன மாடல் ப்ரோ? 2022 மாடல் ப்ரோ. 2022 மாடலில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? 5450 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. ஓகே, 15,000 மேலே 15,000 பக்கம் வந்துருச்சு. ஓகே ஓகே. இவர் பேர் வந்து ஆசிக்கு. நீங்கள் எப்போ வண்டி எடுத்தீங்க? நான் 2023 அக்டோபரில் எடுத்தேன். இது வரைக்கும் 6,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். 6,000 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து 2023 செப்டம்பரில் எடுத்தேன். 10,000 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ சிங்கிளாக வந்து ஓனர்ஷிப் கொடுக்குறத விட ஒரு மூணு பேர் வந்து கொடுத்தேன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருப்பேன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ டெய்லி யூசேஜ் நான் வந்து இப்போ லாங்காக யூஸ் பண்ணுவேன். ப்ரோ வந்து டெய்லி யூசேஜ் பண்ணுறாப்புல, இவங்களும் வந்து அடிக்கடி வந்து ஆஃபீஸ் வந்து லாங் வந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விஸ்ட்ரோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, விஸ்ட்ரோம் வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூவாக வந்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ. அந்த கொஸ்டின்லாம் வந்து நான் கேட்டு அதில் நாங்கள் மூணு பேரும் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் சொல்கிறோம். விஸ்ட்ரோம் வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனு. நான் வந்து பர்சனலாக விஸ்ட்ரோம் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து நான் இதுக்கு முன்னாடி NS 160 வச்சுருந்தேன். அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் லாங் அதிகமாக வந்து போக முடியல, நிறையா வந்து இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சு, ஒரு கட்டத்தில் வந்து இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு பஜாஜ் வந்து அதுக்கப்புறம் திரும்பியும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்ஜினில் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன், இன்ஜின் வந்து எனக்கு வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபோக்கஸே வந்து இன்ஜினில் இருந்தது. ஸோ இன்ஜின் வந்து சூஸ் பண்ணும்போது நிறைய அனலைஸ் பண்ணேன். அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாப்புல, எனக்கு வந்து விஸ்ட்ரோம் இருக்கிறதே வந்து தெரியாது. அதுவரையும் நான் விஸ்ட்ரோம் பார்த்ததும் கிடையாது, விஸ்ட்ரோம்னு ஒரு பைக் இருக்கிறதே எனக்கு தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து தாரிக் அண்ட் ஹாலித்தண்ணன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த வண்டி வந்து பாரு உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் இதை வந்து ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணும்போது நான் வந்து ஒரு 10 பேர்கிட்ட ஒரு விஸ்ட்ரோம் வச்சுருக்கோங்க எல்லாருக்கிட்டையுமே இன்ஸ்டாவில் அந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நான் வந்து கால் பண்ணி கேட்கும்போது மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்து சொன்னாங்க. ஏன்னா அதிகமாக வந்து லாங் போவேன், லாங் போ எனக்கு மெயினாக வந்து லாங் போகணும், வண்டி வந்து இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நான் ஒரு 90 to 100 தான் வந்து க்ரூஸ் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து எனக்கு வண்டி இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வந்து போகணும். ஸோ அப்படி இது பண்ணும்போது எனக்கு 250cc வந்து பெட்டராக இருந்தது. 250cc நிறையா செக்மெண்ட்லாம் இருந்தது, நிறையா பிராண்ட்ஸ்லாம் இருந்தது. எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மெயின்டெனன்ஸும் சரி, அதே மாதிரி காஸ்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். ஆசிக், நீங்கள் வந்து எதுக்காக சூஸ் பண்ணீங்க? யா, நான் பேசிக்காக எனக்கு வந்து இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பைக். நான் எதனால் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த யூனிக்னஸ் காண்டி தான். நம்ம மித்த பைக் இப்போ நிறையா அது வந்து ஒரு ஹிமாலயனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பைக்காக இருந்தாலும் சரி, அது போகும்போதும் நம்ம பைக் அந்த ரோட்ல போகும்போது ரோடு அப்பியரன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த யூனிக்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து நான் எல்லா விதமான டெரன்ஸ்லையும் யூஸ் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் விஸ்ட்ரோம் வந்துட்டு அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா மூணு விதமான டெரன்லையுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு விஷயத்த வச்சு தான் நான் செலக்ட் பண்ணேன். நம்ம அரவிந்த் ப்ரோ எதுக்காக சூஸ் பண்ணீங்க விஸ்ட்ரோம்? ப்ரோ நான் வந்து அதிகமாக டூர் எல்லா ஊருக்கும் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் போகணும். அதனால் வந்து ஹிமாலயன் வந்து போய் பார்த்தேன். ஹிமாலயன் நல்லா இருந்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கூட. சுசுகி விஸ்ட்ரோம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 2000 ரூபா சர்வீஸ் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. ஓகே, வண்டி நல்லா இருந்துச்சு, அவுட்லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வண்டி. பார்த்தீங்கன்னா லாங் போகவே கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுள், எந்த வித டயர்டும் கிடையாது, சஸ்பென்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. சிட்டி ரைடிங்க்கு சிட்டிக்குள்ளே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கியர் போட்டு கிளச்சை மட்டும் லைட்டாக விட்டிங்கன்னா பாட்டுக்கு மூவிங்கில் தான் இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கீரை ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் டிராஃபிக்கில், அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இந்த வண்டி டெய்லி கம்யூட்டருக்கு வந்து டெய்லி தாராளமாக ஓட்டலாம் ப்ரோ. அப்படியே பார்த்தீங்கன்னு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா உயவனா திருமலையில் இருக்கேன், ஜமால் மோதி காலேஜுக்கு டெய்லியும் காலேஜுக்கு டியூட்டிக்கு போவேல பைக்கில் தான் போயிட்டு இருக்கேன். நல்ல கம்ஃபர்டபுள், டிராஃபிக்கில் பெஸ்ட்டு, சூப்பராக இருக்குது, எந்த இது இல்லாமல் சல்லுன்னு பூந்து உள்ள. நீங்கள் வந்து டெய்லி கம்யூட்டர் ப்ளஸ் வந்து லாங் லாங் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஓகே ஓகே. ஹைவேல பார்த்தீங்கன்னா நான் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 152 பக்கம் போயிருக்கேன். ஒன் டாப் ஸ்பீடு டாப் ஸ்பீடு 164, ஆனால் 152 வரையும் தான் போயிருக்கேன்.
வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? ஏன்னா அந்த வண்டி ஸ்டார்டிங்ல வண்டி வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா வண்டியோட வெயிட் வந்து 167 ரொம்ப வெயிட் ப்ரோ. ஏறி உட்காந்து ஒரு பக்கத்து சாஞ்ச உடனே ஃபுல் பேலன்ஸ் ஒரு கால் சைடா வரவும் பேலன்ஸ் பண்ணாமலே ஒரு இட கீழே போட்டேன் வண்டியை. டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் டிரைவ் பண்ணாம முத முத எடுத்த வண்டி சுசுகி V-Strom தான் ப்ரோ. டெஸ்ட் டிரைவ் பண்ணாம எடுத்துட்டீங்க? டெஸ்ட் டிரைவ் பண்ணல, ஆனா வண்டியோட அவுட்லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலயே எடுத்துட்டேன் நானு. ஓகே ஓகே, நான் ஆசிக்கிட்ட கேட்போம், உங்களுக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, ஹைட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ஹைட் என்ன? நான் வந்து 5.8 திங்க் ஸோ 5.8. ஓகே, எனக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு பெருசாக தெரியல. கண்டிப்பாக வந்து வெயிட் வண்டி வண்டி வந்து வெயிட் தான், ஆனால் என்னால் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தானே, 167 தான் வெயிட்டு. யா பட் ஆனால் ஹைட்டுன்றதுனால தான் கொஞ்சம் நான் வந்து சும்மா அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணுறப்பே வண்டி லைட்டாக படுக்க வச்சாங்க, அதே என்னால் சோலோவாக லிஃப்ட் பண்ண முடியல. ஓகே, அப்படின்ற பட்சத்தில் அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது, நமக்கு வந்து க்ரூசிங்கில் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இதை நம்ம வந்து நெக்லிஜிபிள் தானே. எனக்கு வந்து ஹைட் பார்த்தோன்னா எனக்கு கண்டிப்பாக, நான் டெஸ்ட் டிரைவ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருப்பேன். ஏன்னா இந்த வண்டியில் நான் யோசிச்சது எடுக்கிறதுக்கு வந்து யோசிச்சது வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா ஹைட்டு தான். ஏன்னா எனக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியல, நான் 5.6 or 7 தான். ஸோ என்னால் ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப யோசித்தேன். ஏன்னா வந்து நான் ஏன்னா பில்லியன் வேற வச்சுட்டு நம்ம ஓட்டணும், அதிகமாக கப்பலாக போவோம், ஸோ வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன், உங்களுக்கு வந்து ஹைட் வந்து பெரிய விஷயம் இல்லை, ஸ்கில் இருந்தால் போதும், நீங்கள் வண்டி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் நீங்கள் வந்து என்ன வண்டியாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது, சரி ஓகே என்னன்னா பார்த்துவோம், ஏன்னா வண்டி நமக்கு பிடிச்சிருச்சு எப்படியா இருந்தாலும் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் வந்து வண்டி எடுத்துட்டேன். அந்த ஹைட் இஷ்யூ எப்போ வந்து பிரச்சனையாகுது அப்படின்னா அந்த ஆமாம் ஸ்லோப்பில் ஹில்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணும்போது என்னன்னா எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் நான் ஒரு ரோட்ல இப்படி ஏறுறேன், ஏறும் போது என் கால் தொங்குது, தரையில எட்டல, அப்படியே வண்டியை அப்படியே போட்டேன்னா அப்படியே படுக்க வச்சிட்டேன். அதனாலதான் கிராஷ் கார்டே நான் முக்கியமா போட்டது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஷார்ட் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியா தான் இருக்கும், ஏன்னா பிள்ளையனோட அவங்க போகும்பொழுது வண்டி வெயிட் அதிகம், போடும் பட்சத்துல அது காலில் விழுந்துச்சுன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். 5.6 மேல கண்டிப்பா எடுத்துடலாம்ல, 5.6 கீழே இருந்தாலும் ஓகே தான், மேனேஜ் பண்ண முடிஞ்ச ஸ்கில், அதாவது ஹேண்ட் பவர். ஆமா ஹேண்ட் பவர், அதே மாதிரி நீங்க ஷூ வந்து கொஞ்சம் ஹைட்டா வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எக்ஸாஸ்ட் வந்துட்டு எனக்கு பெருசா அதுல வந்து யூனிக்னஸ் கிடையாது, அது வந்து ஒரு மாடரேட்டா இருக்கு, அது பெருசா சவுண்டும் கிரியேட் பண்ணல, அதுக்குன்னு வந்துட்டு அமைதியாகவும் இல்லை. எனக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்துட்டு போகும்போது என்னடா ஒரு 2 நான் என்ன 760 வச்சிருந்தேன், அதுல பீட் வேற லெவல்ல இருக்கும். எனக்கு எக்ஸாஸ்ட் ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பூஸ்ட் கொடுக்கும், ஒரு பூஸ்ட் வந்து கொடுக்கும். அப்போ நான் வந்து இது டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு எக்ஸாஸ்ட் வந்து என்னடா நம்ம ஒரு 250 cc ஓட்டுறோம், என்ன எக்ஸாஸ்ட் வந்து இப்படி இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே என்ன பண்றது, ஏதாவது ஒரு குறை இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட்ல வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி போறது அதெல்லாம் எனக்கு அந்த சவுண்ட் அதிகமா இருக்கிறத எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை. உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் சவுண்ட் பிடிச்சிருக்கா அந்த வண்டியில? எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் ப்ரோ இருக்கு, லாங் போகல பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸே இல்லை வண்டியில. ஓகே, நல்ல ஸ்மூத்னஸ், ஸ்விஃப்ட் காரோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பைக்கோட ஸ்மூத்னஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, கம்ஃபர்டபுளா. பில்லியனோட வண்டி ஓட்டிருக்கீங்களா? பில்லியனோட போயிருக்கீங்களா? பில்லியன் வச்சுட்டு இல்லைங்க ப்ரோ, போல வரையும் போனது இல்லை, சிங்கிளா தான், சிங்கிளா தான் ப்ரோ போயிருக்கு. ஏன்னா பில்லியனோட வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு? பில்லியன் கம்ஃபர்ட் சிட்டிக்குள்ள கூப்பிட்டு போயிருக்கேன், சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு நியர்பை சமயபுரம் மாரியம்மன் கோயில் வரையும் போயிருக்கோம். கோவில பாத்தீங்கன்னா பின்னாடி உட்கார சீட்டு கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இது நல்லா சீட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அகலமா தான் கொடுத்துருக்காங்க, உட்கார்றதுக்கு நல்லா கொஞ்சம் கன்வீனியன்ட் நல்லா இருக்கு. ஓகே, இந்த பைக்கை பொறுத்தவரையும் பில்லியன் வந்து ரெண்டு பேருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி பில்லியனும் சேர்த்து தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சீட் வந்து உண்மையாகவே என் கூட ஒரு பையன் வந்தாப்புல 1000 km வந்து என் கூட ட்ராவல் பண்ணாப்புல, அவர் வந்து வண்டியை ஓட்டலை, பின்னாடி தான் உட்காந்துருந்தாரு, ஆனால் அவர் பில்லியனாக உட்காந்து இந்த வண்டி மேலே வந்து கிரேஸ் ஆகி இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பில்லியன் கம்ஃபர்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது பில்லியன் கம்ஃபர்ட்டு, நீங்கள் வந்து லாங்லாம் போயிருக்கீங்களா? யா நான் இப்போ ரீசெண்டாக 3 வரைக்கும் போனேன். ஓகே, அப்போ கொஞ்சம் வெயிட்டான ஆள் தான் என் ஃப்ரெண்டை, ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு ஓட்டிட்டு போனேன். அப்போ வந்து அவன் என்கிட்ட தனியாக பர்சனலாக ஃபீல் பண்ணது வந்துட்டு R&5 ரெண்டு வண்டியில் போயிருந்தோம், அதில் உட்காராம என்கிட்ட மாறிட்டு வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு வச்சா அதில் உட்கார முடியலடா, ரொம்ப நேரம் அதில் போக முடியலடா, நீ இதில் கொஞ்சம் குட்டு அப்படின்றது வந்து ஸ்பில்லியன் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கு. பிரேக்கிங்லாம் எப்படி இருக்கு? பிரேக்கிங் வந்துட்டு பக்கா ப்ரோ, என் சைடில் வந்துட்டு பிரேக்கிங் அதான் உங்களுக்கு பிரேக், எனக்கு நான் இது வரைக்கும் 2-3 தடவை கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பிரேக் அடிச்ச முடியுது,
கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஸ்லிப் ஆகல. ஆனா இது இந்த வண்டி பொறுத்த வரையும் ஃப்ரண்ட்ட வந்து ஈவனா புடிச்சாதான். ஆமா பேக் சைடு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல தான் ஃப்ரண்ட் ஈவனா வந்து ஃப்ரண்ட்ட வந்து இது பண்ணாதான் புஷ் பண்ணாதான் கொஞ்சம் வண்டி நிக்கும். ஆமா 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 நம்ம வந்து ஸ்லிப்பும் இல்ல. கிளட்ச் எப்படி இருக்கு உங்களுக்கு யூஸ் பண்றது? அத நான் சொல்லணும் நினைச்சேன். கிளட்ச் வந்துட்டு எனக்கு சிட்டில நான் ரெண்டு அந்த சிட்டிலயும் ஓட்டி இருக்கேன், பிளஸ் ஹைவேலயும் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். சிட்டில நான் வந்து க்ரூஸ் பண்ணும்போது அந்த கிளட்ச் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போ வண்டி வாங்கினப்பயோ இல்ல இப்போ இல்ல கரண்ட்ல கரண்ட்ல இப்போ வரைக்குமே நான் க்ரூஸ் பண்ணும்போது சிட்டில ஓட்டும்போது என் கை வலி வந்துருது லைட்டா. அப்படியே அந்த அடிக்கடி கிளட்ச் யூஸ் பண்ணும்போது, ஏன்னா டிராபிக் சிட்டின்றது நார்மலா போகும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்ல, இதே டிராபிக்ல நம்ம போகும்பொழுது எனக்கு அந்த ஒரு இது தோணுது. என்னோட இது அப்படின்னா ரொம்ப ஹார்டா இல்ல, மீடியமா இருக்கு, பட் கிடையாது மீடியமா இருக்கு. என்னோட வந்து ஒப்பீனியன் வந்து அதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து பிக்கப் வந்து எப்படி இருக்கு? 250 சிசியோட பவர் வந்து இதுல இருக்கா? பிக்கப் வந்து எப்படி இருக்கு? நீங்க வந்து லோக்கல்ல இப்போ மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கேடிஎம் இல்லை வந்து டாமினோ 250 இருக்கு, இன்னும் வேற 250 என்ன இருக்கு, வேற சில பைக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு பிக்கப் வந்து எப்படி இருக்கு? 250 சிசி பைக் ஓட்டுற ஃபீல் வந்து கொடுக்குதா? ஏன் ஃபீல் கொடுக்குது, பட் அந்த பிக்கப்ன்ற பட்சத்துல நம்ம வந்து அவ்வளோ பிக்கப் வந்து எதிர்பார்க்க முடியல. அவ்வளோ பிக்கப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஏன்னா வெயிட் அதிகமா இருக்க காரணத்தினால அந்த பிக்கப் வந்து எனக்கு கிடைக்கலன்னு எனக்கு தோணுது பர்சனலா. இல்லை வெயிட்ன்றதை விட இது வந்து கொஞ்சம் அந்த பிக்கப் வந்து கொஞ்சம் நார்மல் 250 சிசியில ஒரு பிக்கப் இருக்கிற அளவுக்கு டீசென்டான பிக்கப் வச்சிருக்காங்க. அந்த பிக்கப்ல குறைன்னு ஒண்ணுமே கிடையாது, பட் இன்னும் அதிகமா கொடுத்தா இருந்தா அது நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை, நார்மலா க்ரூஸ் பண்றதுக்கு அது போதும். ஓகே, ஆஃப் ரோட்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? 2 டைம்ஸ் நான் ஆஃப் ரோட் போனேன். மதுரை பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் காண்டி போகும்போது எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேடியேட்டர் ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ரேடியேட்டர் ஆன் ஆகல. எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினீங்க ஆஃப் ரோட்ல? ஆஃப் ரோடிங்ல வந்து நான் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வேணுமோ ஆஃப் ரோடிங்லயே நான் போனேன். 12 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடே. எத்தனை கியர்ல போனீங்க? நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் தேர்ட் மட்டும் தான் அப்பப்போ ஃபர்ஸ்ட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா அந்த சாண்ட் வந்து கொஞ்சம் லூஸா இருந்த காரணத்தினால எனக்கு ஃபர்ஸ்ட் போட வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ நான் போட்டேன். அப்போ வந்து செகண்ட் தேர்ட்ல போனதுனால அதுவும் 12 கிலோமீட்டர் போயிருக்கீங்க, அதனால ஃபேன் ஆன் ஆயிருக்கு. ஆனா டாப்ல போய் தான் எனக்கு அந்த ரேடியேட்டர் ஆன் ஆச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதுல ரேடியேட்டர்லாம் இருக்கா அப்படி? ரேடியேட்டர் கிடையாது, இது ஆயில் கூல் சிஸ்டம் தான். அந்த ஆயில் கூல் சிஸ்டத்துலயும் வந்து அந்த ரேடியேட்டர் கிட்ட ஃபேன் வந்து வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு இதுவரையும் ஃபேன் ஆனது ஆன் வந்து கிடையாது. உங்களுக்கு ஃபேன் ஆன் ஆயிருக்குங்களா? உங்களுக்கு வந்து நீங்க ஆஃப் ரோட் பண்ணிருக்கீங்களா? ஆஃப் ரோட் பண்ணிருக்கேன் ப்ரோ. நானு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வேகமலை போனோம். அப்போ வந்து ஒரு இடத்துல ஆமா ஒரு 4 கிலோமீட்டர். ஆமா அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஆஃப் ரோடு வேறையும் இல்ல ப்ரோ, வேறையும் பண்ணல ப்ரோ. ஆஃப் ரோட்ல வந்து எப்படி இருக்கு கம்ஃபர்ட்? சூப்பரா இருக்கு ப்ரோ. அது வண்டி உட்கார்ந்து ஓட்டுறத விட எந்திரிச்சு நின்று ஓட்டினா அதோட இதே வேற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு ஸ்மூத்னஸ், வண்டி போகவே நல்லா அந்த ஓட்டுற ஒரு ஃபீலே தெரியல. ஓகே, ஆனா வந்து நீங்க மற்ற அட்வென்ச்சர் பைக் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஏன்னா இது வந்து டூரிங் டூரர் பைக் தான். 20% தான் ஆஃப் ரோடிங்க்கு வந்து பெஸ்டா இருக்கும். நீங்க ஒருவேளை அட்வென்ச்சர் பைக் யூஸ் பண்ணாதனால உங்களுக்கு இது பெஸ்டா தோணலாம். இது நீங்க இதே நீங்க வேற ஏதாவது அட்வென்ச்சர் பைக் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, இதை விட வேற நான் அட்வென்ச்சர் பைக் வேற பார்த்தாலும் ஹிமாலயன் எஸ்டி மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணல சுசுகி விஸ்ட்ரோம் என்னன்னு டயர் தான். இந்த வண்டியில இந்த டயர் மட்டும் இல்லன்னா இது வந்து ஆஃப் ரோடிங் வந்து இதே ஆகாது. நிறைய பேர் வந்து இந்த டயரை இது வந்து எம்ஆர்எஃப் மோ கிரிப் சொல்லுவாங்க. இந்த டயரை ஹிமாலயனுக்கு யூஸ் பண்றாங்க பேக் டயர் வந்து, ஏன்னா கிரிப் வந்து நல்லா இருக்கு, ஆஃப் ரோடிங் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஹிமாலயன் நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த ஹிமாலயன்லயே இந்த டயர் வாங்கி யூஸ் பண்றாங்க. ஹிமாலயனுக்கு அந்த டயர் வந்து செட் ஆகலன்னு சில பேர் இந்த டயர் மோ கிரிப் வாங்கி எம்ஆர்எஃப் மோ கிரிப் வாங்கி அதுல யூஸ் பண்றாங்க. நான் வீடியோஸ் பாத்துருக்கேன். டயர் வந்து பெரிய பிளஸ் இந்த வண்டி. நான் வந்து இது வந்து இந்த டயர் வந்து பெருசா பாக்குறேன். கண்டிப்பா நல்ல கிரிப் ரோட்ல பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தாலும் பிரஸ் ஆகி நல்லா அழுத்தி போகுது வண்டி. ஆஃப் ரோடிங்ல முக்கியமா அந்த டயர் வந்து இதா இருக்கு. ஹைவேக்கும் சூப்பரா இருக்கு ப்ரோ. பிரேக்கிங் உங்களுக்கு எப்படி இருக்கு? கிளட்ச் எல்லாம் பிரேக்கிங் சர்வீஸ் பொறுத்து தான் ப்ரோ இருக்கு. நம்ம சர்வீஸ்ல உடையல நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடணும் முன்னாடியே. பிரேக் எதையுமே நீங்க இது பண்ணாதீங்க சார், பிரேக் என்ன சர்வீஸோ அதை மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் ஆல்டர் பண்ணிடாங்க அது முன்னாடி நம்ம சொல்லிருந்தோம். ஆக்சுவலா நம்ம சர்வீஸ் வந்து விட்டுட்டு நமக்கு எடுக்கும் போது பிரேக் பிடிக்காது சார் நேரத்துல. அது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டிங் ஆயில் அடிப்பாங்க. பாலிஷ்காக வந்து கட்டிங் ஆயில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா டிஸ்க்ல வந்து பட்டுரும்.
அதனாலதான் அதே மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணாலுமே அந்த கொஞ்ச நேரத்துக்கு வந்து பிரேக்கிங் வந்து இருக்காது. அது நீங்க வந்து நீங்க என்ன சொன்னா எனக்கு கட்டிங் பாலிஷ் வந்து அடிக்க வேண்டாம், வெறும் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னா. ஏன்னா நான் ஒரு தடவை அந்த மாதிரி அவஸ்தப்பட்டேன். கிட்டத்தட்ட நான் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன், 1000 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன், அப்போ அந்த பிரேக் அந்த இது வந்து இன்னும் சரியாவல. ஏன்னா அந்த அளவுக்கு பாலிஷ் அடிச்சு வச்சிருக்காங்க, ஃபுல்லா வந்து டயர்ல அடிக்கிறன்ற பேர்ல டிஸ்க்ல அடிச்சு அந்த ஆயிலோட இது வந்து போவே இல்லை. அதனால நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது வந்து இது பண்ண மாட்டாங்க. பிரேக் வந்து எனக்கு ஓகே தான், பிரேக் எனக்கு பெருசானா ரொம்ப வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன், ஓகே ஓரளவுக்கு வந்து பெஸ்டா தான் இருக்கு. பிக்கப்பும் எனக்கு வந்து ஓகே தான், நல்ல பிக்கப். பிக்கப் பைபாஸ்ல பாத்தீங்கன்னா 43 தருது மைலேஜ். மைலேஜ் டேங்க் ஃபில் பண்ணி தான் எப்பவுமே ஓட்டுவேன். மைலேஜ் வந்து உங்களுக்கு ஹைவேல 43 தருது. ஹைவேல 43 தருது. என்ன ஸ்பீட்ல வந்து? நான் டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 90 இருந்து 120 கிலோமீட்டர் வேகத்துல தான் போவேன் நானு. 90 to 120 தருது. எனக்கு வந்து நான் வந்து 100 ஸ்பீட்ல தான் க்ரூஸ் பண்ணிருக்கேன். 90 to 100 தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு வந்து 36 தான் தருது. 36. ஆமா, எனக்கு 36 தருது. ஒவ்வொரு பைக்கு வந்து டிஃபரண்ட். அவங்களோட முக்கால்வாசி பைக்கு வந்து ஸ்மூத் தான் ஹேண்டில் பண்ணுவேன். எப்பவுமே வந்து ரைசிங் குடுக்கலையும் வண்டி திணற மாதிரி ரைசிங் பண்ண மாட்டேன். நார்மலா கியர் ஷிஃப்ட் கரெக்டா பண்ணிடுவீங்க, ஸ்லோவா தான் இது பண்ணி. ஓகே, நல்ல மைலேஜ் ப்ரோ. சிட்டிக்குள்ளலாம் பாத்தீங்கன்னா 38 தான் மைலேஜ் தரும். ஓகே ஓகே, அது அது மட்டும் தான். அது நம்ம பைபாஸ் போயிட்டோம்னா 43 தருது. உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் தருது நீங்க செக் பண்ணி? ஹைவேல செக் பண்ணேன். ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு 37.5 இல்லனா 38 தருது. ஹைவேல ஹைவேல 38 தருது மேக்ஸிமம், அவ்வளவுதான் தந்துச்சு. பட் ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தர மாதிரி எனக்கு தோணுது. ஹில்ஸில் நான் வந்து எனக்கு நான் என்னோட அந்த மீட்டர் பார்க்கும்பொழுது எனக்கு 42 காட்டுச்சு. அது எதனால அப்படின்றது எனக்கு தெரில. ஹில்ஸில் மட்டும் எக்ஸ்ட்ரா தருது எனக்கு. நீங்கள் எங்கே ஹில்ஸில் மட்டும் செக் பண்ணீங்களா? ஃபுல் டு ஃபுல் செக் பண்ணீங்களா? ஆக்சுவலாக எனக்கு மீட்டர்லேயே எனக்கு காட்டும் மைலேஜ். அதில் அது வந்து ஒரு ஆவரேஜ் தான், நம்ம அதை கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஹில்ஸில் மட்டும்னா நீங்கள் ஃபுல் டு ஃபுல் செக், இப்போ அடிவாரத்தில் வந்து ஒரு ஃபுல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், போயிட்டு திரும்பியும் கீழே வந்து திரும்பி ஃபுல் பண்ணும்போது தான் ஹில்ஸில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மைலேஜ். இல்லை, நான் கேரளா சிட்டியில் கேரளாக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஹில்ஸ் சுற்றும் பொழுது எனக்கு ஹாஃப் டேங்க்லேருந்து நான் கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது வரைக்கும் எனக்கு அந்த 40, 41, 42 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் நார்மல் ரோட்ல க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு 38 தருது. சிட்டிஸ்ல வந்து 36. ஏன்னா ஹில்ஸ்ல நீங்க ஏறும் போது உங்களுக்கு வந்து அதிகமா பெட்ரோல் இதாகும், இறங்கும் போது பெட்ரோல் அதிகமா யூசேஜ் ஆகாது உங்களுக்கு. ஈவன் எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்கு, என்னடா நம்ம ஹில்ஸ் போயிட்டு வந்திருக்கோம் மைலேஜ் நல்லா தருது அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஈவன் ஆயிடும் நீங்க மேல இது பண்ணும் போதும் கீழே இறங்கும் போதும். அது இல்லாம நம்ம பிளைன்ல வந்து ஒரு இங்கிருந்து நம்ம அடிவாரம் வரையும் நம்ம ஹைவேல தானே போவோம். ஸோ அது மிக்சடா இருக்கிறதுனால நம்ம கரெக்டா இது பண்ண முடியாது. ஹைவேல வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிக்கலாம். பேஸ்ட் அப் ஆன் தி மீட்டர், மீட்டர் வச்சுதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே, அதான் அது ஆவரேஜா காமிக்கிறதுனால சொல்றீங்க. ஹெட்லைட் வந்து நைட் எப்படி இருக்கு? ஹெட்லைட் எனக்கு பர்சனலா எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பேஷன் ப்ரோ தான் வச்சுருந்தேன். அதில் ஹெட்லைட் பிரச்சனையாகி ஒரு ஆக்சிடென்ட் கிட்டே போகும்போது தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக வண்டி மாற்றிடணும் அப்படின்னு. இதில் வாங்கிட்டு நான் அந்த அதே பாதையில் போகும்பொழுது எனக்கு பெருசாக எஃபிஷியண்டாகவே லைட் இல்லை, அது இன்னும் மேலே அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் போய் சர்வீஸ்லையும் கேட்டேன், கொஞ்சம் கீழே வைக்க முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்டேன். அவங்க பண்ண முடியாது, அது எதுவும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்ற. ஆக்சுவலி அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். லைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லெஃப்ட்ல ஒரு சின்ன போல்டு தான் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் லூஸ் பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு அந்த லைட்டோட இதுதானே அட்ஜஸ்ட் பண்ண முடியும், அந்த ஃபிளாஷ் தானே அட்ஜஸ்ட் இல்ல இல்ல அப் அண்ட் டவுனே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓ அப்படியா? ஆமா, ஏன்னா இது வந்து நான் எனக்கு அதே தான். நீங்க வந்து வண்டி வரும்போதே அப்படிதான் இருக்கும், மேலதான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு போல்டு வந்து லூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் சைட்லயே ரைட் சைட்லயே இருக்கும். ஜஸ்ட் ஒரு போல்டு வந்து லூஸ் பண்ணி நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நைட் டைம்ல நீங்க வந்து பண்ணீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அது நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பீட்ல வந்து க்ரூசிங் பண்ணா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வண்டி ஸ்ட்ரெஸ் ஆகாம வந்து இந்த இதுல வந்து க்ரூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பீட்ல பண்ணலாம் அப்படின்னா என்ன ஸ்பீட்ல வந்து க்ரூஸ் பண்ணலாம்? ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு 90-100 இந்த ரேஞ்ச்ல நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா வண்டியும் நல்ல ஒரு இதா மெயின்டைன் பண்ணுது. அந்த க்ரூசிங் 90 வந்து நல்லா இருக்கு. இப்போ போகும்போது நான் டாப் ஸ்பீட்ல வந்துட்டு 137 வரைக்கும் போயிருக்கேன். 145 வரைக்கும் ரீசெண்டா போனேன். அப்படி போகும்போது எனக்கு கொஞ்சம் இல்ல, இப்போ 110-120 எல்லாம் சாலிடா வந்து க்ரூஸ் பண்ண முடியுதா? 110லயே ரெகுலரா 120லயே போக முடியுதா? 110-120 அந்த 110 ரேஞ்ச் வந்து ரெகுலரா போலாம். 110ன்ற வர பட்சத்துல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதோ. எனக்கு வைப்ரேஷன் மட்டும் காலில் ஃபீல் ஆகும். அது வந்து 7000 ஆர்பிஎம்ல வந்து எனக்கும் 7000 ஆர்பிஎம் தாண்டிட்டாவே மைல்டா வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. அது அதான் அந்த 105 வரையும் வைப்ரேஷன் இல்ல, 105க்கு மேல போயிட்டனா அந்த வைப்ரேஷன் சின்ன வைப்ரேஷன், அது மைல்டா வைப்ரேஷன் இருக்கு. அது மத்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா தான் இருக்கு. சோ எனக்கு வந்து ஹெட்லைட் வந்து மீடியமா இருக்கு, ஒன்றும் பெரிய இது இல்ல. ஆனா அது வந்து லாங்க்லாம் போறதுக்கு செட் ஆகாது. சோ நான் எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் வந்து நான் போட்டிருக்கேன்.
ஏன்னா இந்த ஹெட்லைட் நோட் மட்டும் வச்சுட்டு நம்மளால கான்ஃபிடென்ட்டாக நைட்டில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து லைட்டு வந்து எப்படி இருக்குது நைட் டைமில்? எனக்கு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லைட்டு ஃபாக் லைட் போடுற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆமாம், ஏன்னா சில சமயத்தில் நைட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி போகிறதுல ஆப்போசிட்டில் வந்து என்ன வண்டி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி வண்டி வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஏறி போகிறோம், ஒரு குட்டியான வந்துருச்சு டக்குன்னு, குட்டியான வந்துச்சு ஆட்டோ தான் வந்துருச்சு, சுத்தமாக தெரியல. லாங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு மட்டும் தான் தெரியுது, அந்த ஃபுல் பிரைட்னஸ் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏதோ குத்து மதிப்பாக ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. அதனால என்னன்னா முக்கால்வாசி ஃபாக் லைட் போடுறது பெஸ்ட்டு, ஏன்னா அது ஃபுல் பிரைட்னஸ் கொடுக்கும், நமக்கு பிரச்சனை. மூணு பேரோட ஒப்பீனியனும் சேமாக தான் இருக்குது, அது ஆக்சிடெண்ட்டாக தவிக்கும் ப்ரோ. அதில் நைட்டில் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, அது ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஹைவேல இந்த ஸ்பீடில் வந்து நான் சாலிடாக வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா என்ன ஸ்பீட் சொல்லுங்க? 120 மேலே போகலாம் ப்ரோ. நல்லா இல்லை, நான் சொல்றதுனா டாப் ஸ்பீடு இல்லை, இதே ஒரு அதாவது ஒரே ஸ்பீட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஆகாம. 120 இந்த ஸ்பீட்ல வந்து க்ரூசிங் இந்த வண்டியில பண்ணலாம் அப்படின்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எனக்கு 120 வந்து சாலிடா போயிட்டே இருக்கலாம். கியர் ஷிஃப்டிங்லாம் எப்படி இருக்கு? கியர் ஷிஃப்ட் பர்ஃபெக்ட் ப்ரோ. கியர் வந்து அந்த தேவையில்லாம இதெல்லாம் இல்லாம ஸ்ட்ரக்லாம் ஆகாம கரெக்டா எனக்கு அந்த கவுண்டிங் தகுந்தாப்புல ஸ்பீட் இருக்கு. எனக்கு வந்து கியர்ஸ் வந்து வண்டி வாங்கினப்போ ரொம்ப ஹார்டா இருந்தது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் சொன்னேன், அப்புறம் வந்து நார்மலாச்சு. ஆனால் பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல சூப்பராக வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கு. அது அது வந்து ரொம்ப குறையெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி வண்டி வந்து லெஃப்ட் போகுதா? ஆ, வண்டி லெஃப்ட்லாம் போட ப்ரோ. அது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன், வண்டி பைபாஸில் போகல, கை விட்டு கூட ஓட்டியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக தான் போகுது. லெஃப்ட் போகலையா? போகல. V-Strom வாங்கினதுலேயே நீங்க ஒரு ஆள் தான் லெஃப்ட் போகலன்னு? இல்ல உண்மையிலே போல ப்ரோ. ஆனா வண்டி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மலா கை விட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், இது என்ன மாதிரி கம்ஃபர்டபுளா போகுது வண்டி, இல்ல வளைவுலாம் ஏன் பள்ளத்துல இருந்து இறங்குமான்னு செக் பண்ணி பாத்துட்டேன். ஆனா நம்ம ஓட்டுற பைபாஸ் ரோடு இல்ல ஹைவேல தான் நான் கேக்குறேன். ஹைவேல ஏன்னா இந்த வண்டியில வந்து மேனுபேக்சர் டிஃபெக்ட்னு வந்து சொல்றாங்க. அது வந்து நீங்க வந்து V-Strom எடுத்த எல்லாருக்கிட்டயுமே கேட்டீங்கன்னா இது வந்து இந்த ஒரே ஒரு இஷ்யூ இருக்கு. சரி, வண்டி வந்து ஹைவேல லெஃப்ட் போகும். இல்ல நான் லெஃப்ட் நான் போனது இல்ல, ஆனா ஸ்ட்ரெயிட்ல போகல, எனக்கு லெஃப்ட் சைடு போ வண்டி எதுவும் போனது. ரெண்டு கையும் விட்டு பார்த்து, ரெண்டு கையும் விட்டு பார்த்தே ஓட்டிருக்கேன். நான் வண்டி உங்க வண்டியை வந்து ஒரு செக் பண்ணி பாக்குறேன். ஏன்னா அப்படி போலன்னா ஓகே தான், ஏன்னா 2022 மாடலா, 22 மாடல்ல வந்து இந்த இஷ்யூ இல்லாம கூட இருக்கலாம், வண்டி ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிடும், இல்ல நீங்க கூட நோட்டீஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஆனா எனக்கும் வந்து வண்டி லெஃப்ட் போகுது. உங்களுக்கு வண்டி லெஃப்ட் போகுதா? எனக்கு வண்டி ஃபர்ஸ்ட் வாங்கின போது எனக்கு பெரிய டிஸ்சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு. எனக்கு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் எனக்கு ரொம்ப, என்னடா இது இவ்வளோ காசு போட்டு வண்டி எடுத்துருவோம், இஎம்ஐல வேறு எடுத்துருக்கோம், லெஃப்ட் பாட்டுக்கு போதே அப்படின்னு. அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் போயிட்டு கேட்டேன், எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க ரெண்டு மூணு ட்ரை பண்ணி தான் கிளியர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு திரும்ப என்கிட்ட கொடுத்து ட்ரெஸ்டே பண்ணுங்க, அது நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு, லெஃப்ட் தான் போகுது. திரும்ப போய்ட்டு ஷவுட் பண்ணி சொன்னேன், என்னன்னா இவ்வளோ நாள் கழிச்சு வந்து எடுக்கிறேன், அப்பயுமே அதே ஃபீலில் தான் இருக்குது அப்படின்னோடனே உடனே ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே அதை சேஞ்ச் பண்ணாங்க. தெரிய மாட்டேங்குது. அதனால பாடி பெயின் எல்லாம் ஒண்ணும் லாங் போனா, நான் சொல்றது லாங் லாங் போறீங்க, லாங் பாண்டி அந்த டைம்ல ஏதாவது டயர்னஸ், வண்டி இந்த வண்டி ஓட்டும் போது ஒரு டயர் இல்ல ப்ரோ. நான் அப்பாச்சி பைக் வச்சிருந்தேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சும்மா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலே என்னடா வண்டி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா இந்த வண்டியில எவ்வளவு தூரம் வேணாலும் போட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பாடி பெயின் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்பதான் வந்து ஏதாவது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி இது பண்ணதான் உண்டு. ஏன்னா நான் கண்டினியூஸா 1000 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கேன். நான் வண்டி எடுத்தனாவே ஒரு ட்ரிப்பு கிளம்புனாவே 1000 கிலோமீட்டர் ஆயிடுது. சூப்பர். ஸோ அதனால எனக்கு வந்து லாங்க்லாம் வந்து லாங்க் பெஸ்ட் வண்டி, பாடி பெயின் எதுவுமே இருக்காது, கார் மாதிரி ஃபீல் ஆகும், கார்ல போற ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து ரேடியேட்டர் ஃபேன் உங்களுக்கு ஓடி இருக்கா? ரேடியேட்டர் ஃபேனு ஸ்டார்டிங்ல ஓடிச்சு பிரதர், ஸ்டார்டிங்ல ஓடிச்சு. அந்த சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னு அது அந்த ஃபீலே ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓடவே இல்லை சார், நானும் சரி அது உள்ள ஏதோ ப்ராசஸிங் ஆயிட்டு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சொல்லவும் தான் பாக்குறேன், ஆனா அது வந்து ஸ்டார்டிங் வாங்கின புதுசுல இருந்த மாதிரி இந்த ஃபீல் இல்லை. இப்ப
ஓகே, எனக்கு இதுவரையும் ஓடினது இல்ல. ஒருவேளை நீங்க சொல்றது வேற ஃபேன் சவுண்ட் இல்லாம கூட இருக்கலாம், ஏன்னா ஃபேன் வந்து இல்ல ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு. வண்டி வாங்கி ஸ்டார்ட் பண்ணி நீங்க நிப்பாட்டி வச்சுக்கோங்களேன், அப்படி சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் வரவே இல்லை. அதுல அது வந்து ஈஸின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னு. அது நம்ம இது வந்து BS6ன்ற மாடல்னால ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி சென்சார்ஸ் பேஸ்டு சிஸ்டம் இருக்கனால எடுத்தோடனே அந்த ஈசி வந்துட்டு ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணும். அந்த வைப்ரேஷன் வைப்ரேஷன் வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 seconds இருக்கும். அதுக்கப்புறம் அது கிடையாது, ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றீங்களா? ஆமா, நிப்பாட்டும் போது அந்த இது அது ஈசி வந்து ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்காக. அது ரேடியேட்டர் சவுண்ட் கிடையாது, அந்த சவுண்ட் நல்லா இருக்கும். ஹெட்ல ஹெட்ல வந்து ஆயில் லீக் ஆனிச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், விஸ்ட்ரோம் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டேன். நான் உங்கள்ட்ட கூட கால் பண்ண நினைக்கிறேன், அப்ப வந்துட்டு அது சரியாயிரும்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஷோரூம்ல போய் கேட்கும் போது தான் அந்த மேல ஒரு ஓரிங் ஓரிங் சொல்லுவாங்க, அந்த ஓரிங் வந்து ஓவர் ஹீட் ஆகி ஹெட்டுக்கும் அந்த இதுக்கும் வந்து நடுவுல ஒரு ரப்பர் மாதிரி வரும். அது பெரிய இஷ்யூவே கிடையாது, அந்த ரப்பர் வந்து ஓவர் ஹீட் ஆகி அது வந்து லீக்கேஜ் ஆயிருக்கு. எனக்கு என்னன்னா திடீர்னு இந்த கொஞ்ச நாள்லயே இப்படி ஆயில் லீக் ஆகுது, அப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனுச்சுன்னா இது ஓவரா லீக் ஆகுமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஓரிங் மாத்தினதுல இருந்து இப்போ ஓரிங் மாத்தின சேஞ்ச் பண்ணோன்னா ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதிகமா வண்டியை க்ரூஸ் பண்ணிருக்கீங்க, ஸோ ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு அந்த ஓரிங் வந்து இதாயிருக்கு, மெல்ட் ஆயிருக்கு. இது எல்லா வண்டிக்கும் வராது, நான் அதிகமா க்ரூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் வராது, ஏதாவது ஒரு வண்டிக்கு இந்த மாதிரி ஆனா உண்டு, அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அப்புறம் இந்த ஹேண்ட் பேர் சொன்னீங்கல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சைடா போகுது இல்ல, அப்போ வரைக்குமே எனக்கு அந்த பாடி பெயின் இருந்துச்சு, ஷோல்டர் பெயின் வரும், பெயினே இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த ஷோல்டர் பெயின் இருந்துச்சு. ஆனா அது ஒன்ஸ் சரி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அது லாங் நீங்க கண்டினியூவா கொஞ்சம் லாங்கா போனீங்கன்னு வச்சுங்களேன் அது வரும். எனக்கு ரைட் சைட் பெயின் வரும், அது எல்லாருக்கும் வருமானு தெரியல. எனக்கு வந்து ஒன் சைடில் தான் லெஃப்ட் பெயின் வந்துச்சு, இப்ப இல்ல. இப்ப நீங்க நார்மலா எவ்வளவு தூரம் க்ரூஸ் பண்ணலாம். எனக்கு இன்ஜின்ல இது வரையும் எந்த ஒரு இஷ்யூ வந்தது இல்ல. உங்களுக்கு தான் வந்துருங்களா? இன்ஜின்ல எந்த இதுவும் வந்ததுல ப்ரோ, நான் ப்ராப்பரா எனக்கு பாத்தீங்கன்னா ஆயில் சேஞ்சுன்னு அந்த சிம்பிள் வந்து சிம்பிள் வந்தவொடனே நான் ஒரு 50 kilometers ஓட்டிட்டு சர்வீஸ் கொண்டு போய் விட்டுருவேன் ப்ராப்பரா. இது வரையும் 15,000 kilometers ஓட்டிருக்கீங்க, கம்பெனில தான் கம்பெனில தான் மோசி சர்வீஸ்ல தான், ஓகே மோசி சர்வீஸ்ல தான் இருக்கேன், மோசி சர்வீஸ்ல தான் வண்டி விட்டுட்டு இருக்கேன். சரி சரி, ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்கு? ஹாரன் சவுண்ட்லாம் நார்மல் தான் ப்ரோ, மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணல பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்து சும்மா அந்த இந்த ஹாரன் மாதிரி இருக்கு. எனக்கு வந்து சவுண்ட் வண்டி ஸ்கூட்டிக்கு வச்சிருக்காங்கல்ல அந்த ஹாரன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மாத்தி தான் ப்ரோ ஆகணும். நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன், அந்த ஹார்னை ஷோரூம்லயே வந்து அதே ஹார்னை வாங்கி இன்னொரு சைடு ரைட் சைடு மாட்டேன், அது வந்து ஒரு டிஃபரெண்டா ஃபீல் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் லவுடா இருக்கு, நல்லா இருக்கு. அதே ஹார்ன வந்து சும்மா ரைட் சைடுல வந்து ஒரு சிங்கிள் ஹார்னா இருக்கவும் அந்த லவுட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, சிங்கிளான ஸ்கூட்டி ரொம்ப இந்த வண்டிக்கு ஏதாவது இது பண்ணும் போது ஏதோ குழந்தை பிள்ளை மாதிரி இருக்கு. அந்த ஹார்ன் அடிக்கும் போது வீட்டுக்குள்ள போய் ஹார்ன் அடிச்சாங்கன்னா நவரவும் மாட்டேங்கிறாங்க, அது இல்லாம நின்று திரும்பி பாக்கலாம். ஸ்கூட்டி ஹார்ன் மாதிரிதான், ஸ்கூட்டி ஹார்ன் தான் அந்த மாதிரிதான் இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா நல்லா அவுட்லுக் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஹாரன் மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் ப்ரோ இருக்கு. இத வந்து நம்ம மூணு கலர் இருக்கு விஸ்ட்ரோம்ல, பிளாக், எல்லோ, ரெட், மூணு கலருமே இங்க இருக்கு. எந்த கலர் வந்து சூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும் ப்ரோ? இப்ப எப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஷூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நான் என்னோட ட்ரெஸ் கோடு, இப்ப நானு, இப்ப வண்டி எல்லாமே தனித்தனியா பிரிச்சு வந்து போட்டோ ஷூட்ல வந்து காமிச்சிரும். ஏன்னா நம்ம போட்டோகிராஃபரா இருக்கிறதுனால எனக்கு அது போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும். இப்ப இந்த எல்லோ கலர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லோ கலரு அந்தந்த கலருக்கு தகுந்தப்பறனால நான் பிளாக் தான் ப்ரோ சூஸ் பண்ணிருக்கேன் நான். ஓகே ஓகே, இல்ல என்ன பொறுத்தவரையும் மூணு கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும், எனக்கு அவரோட சாய்ஸ் தான். இவர் வந்து ரெட் சூஸ் பண்ணிருக்காப்ல, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே கலர் பிடிக்காது இல்ல. நீங்க எதுக்கு ரெட் சூஸ் பண்ணீங்க இந்த வண்டி கலர் வந்து? நான் ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? நான் எல்லோ தான் புக் பண்ணலான்னு பார்த்தேன், அப்புறமா சரி நிறைய பேர் விஸ்ட்ரோம் வச்சிருக்கோம், எல்லாமே எல்லோ தான் வச்சிருக்காங்க, ரெட் பெருசா அப்படி நான் பாக்கல, அதனால எனக்கு ரெட் பிடிக்கும் ரொம்ப.
ரெட்டியும் சூஸ் பண்ணேன். ஓகே ஓகே. V-Strom-ல பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ்னா எனக்கு பர்சனலாக நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன் ப்ரோ, ஆஃபீஸ் யூஸ்க்காக அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். அதனால எனக்கு க்ரூசிங்கில் பெருசாக பாடி பெயின் இல்லை. பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்குது. நமக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் போயிட்டு இருக்க பட்சத்தில் திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் விருப்பத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்ற பட்சத்தில் இது எல்லா விதத்துலையும் ப்ரிகாஷனாக இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கு, நல்லா க்ரூஸ் பண்ணுது, சவும் பெருசாக இல்லை, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் சுத்தமாக கம்மி தான். அதனால் அதனால தான் இந்த வண்டியில் பாசிட்டிவ்னா இது. இது நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஹைட் அண்ட் வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். எனக்கு எனக்கு பர்சனலாக அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கானே எனக்கு தெரில. நார்மல் பீப்புள்ஸ் ஓட்டும் பொழுது ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. நெகட்டிவ்னா அது ஒன்று மட்டும் தான் சொல்லுவீங்க. ஆமாம், மித்தபடி அந்த ஒரு சைடு இழுக்குது இல்லை, லெஃப்ட் இழுக்கு, அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சுஜிக்கு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிசால்வ் பண்ணணும். ஓகே ஓகே. எனக்கு வந்து பாசிட்டிவ்னா அதே தான், லாங் போகிறதுக்கு வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்னோடய பர்பஸ் வந்து அதிகமாக வந்து லாங் போவேன், அதிகமாக வந்து ரைட் பண்ணுறதுனால லாங். இது வந்து ஒரு டூரிங் பைக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதான் பாசிட்டிவாக வந்து நான் இது பண்ணுறேன். ஆஃப் ரோடிங்லேயே நமக்கு வந்து அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அது. ஆமாம், செமி ஆஃப் ரோடிங்கில் வந்து பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. மித்த பைக்கோட இந்த பைக் வந்து செமி ஆஃப் ரோடிங்கில் பெஸ்ட்டு. கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்ல வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்றதை பொறுத்து தான் இது. நம்ம வந்து ரெகுலரா அது பண்ண மாட்டோம். ஆஃப் ரோடிங்காவே வந்து நம்ம வண்டி வாங்கினா தனியா நம்ம போகணும். ஆஃப் ரோடிங் வந்து நம்ம ரெகுலரா டெய்லி ஆஃப் ரோட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ரைட் போகும்போது லாங் போகும்போது அது மாதிரி பண்ணாதான் உண்டு. அது இப்போ எல்லாமே ரோட்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஆனா 20% ஓகே, ஆஃப் ரோடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஆனா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ஹைவேல தான் க்ரூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டு, லாங் போறதுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அதுதான் என்னுடைய வந்து பாசிட்டிவா நான் சொல்லுவேன். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து அதுதான். நான் அதுவும் வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் இது வரைக்கும் இல்லை. அந்த ஓரிங் மாத்திரது கூட நான் மேனேஜர்கிட்ட சொல்லி ஃப்ரீயாக தான் மாற்றி கொடுத்தாங்க. அது வந்து இன்ஜினுடைய வாரண்டி தானே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. 1500 தான் மேக்ஸிமம் சர்வீஸ்க்கோட காஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவ்வளோ 1800 வந்துச்சு. ஆமாம், 1800 வந்துச்சு உங்களுக்கு. எனக்கு 1500 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு? சர்வீஸ் வந்து கொஞ்சம் போகிறது தான் ப்ரோ, அவங்க கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். அவங்கள எல்லாருக்கும் பண்றாங்க, அவங்களுக்கு இது புதுசா இருக்கு போல. V-Strom வந்து அவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயமே ட்ரைலர் எரர்ல பண்றாங்க. ஸோ டிஃபர் ஆயிரும் கொஞ்சம். அவங்க கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்றது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. என்ன பொறுத்தவரையும் அதேதான், சர்வீஸ் பொறுத்தவரையும் அவங்க தான் வந்து நோட்டீஸ் பண்ணணும் என்ன பிரச்சனை என்ன இதுன்னு. நம்ம வந்து சர்வீஸ்க்கு அப்புறம் இது சரியில்லை, இது வந்து இது பாருங்க இது பாருங்க, நம்ம நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இப்போ உள்ள சர்வீஸ் சென்டர் எல்லாமே எல்லாமே அப்படிதான் இருக்கு. எனக்கு இந்த திருச்சியில போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்க அந்த இது கூட எனக்கு ஓகேவா தோணுது. மித்த எல்லாமே கொஞ்சம் கம்மி தான் போறதா. அதை எஸ்ஆர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், பேர் தெரியல. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய இந்த வண்டியோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சர்வீஸ் மோசில விட்டேன். மோசில விடையில வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. மேனேஜர்கிட்ட கூட நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி வந்து சர்வீஸ் சரியில்லை சார் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செகண்ட் ரெண்டாவது சர்வீஸ் பண்ணி கொடுத்தல. அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் இருந்த பிரச்சனையை செகண்ட் சர்வீஸில் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. வேற எங்கேயும் நான் சர்வீஸ் எதுவும் விட்றதில்ல ப்ரோ, நான் மோசியில் மட்டும்தான் விட்றேன். வேற நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு அப்புறம் ஒரு மூணாவது சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னலில் நிப்பாட்டில் வண்டி வந்து பின்னாடி எப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா யாரும் ஆட்டுறாங்களாட்டுக்கு வண்டியை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த சர்வீஸில் சென்டரில் போய் கேட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை. அங்கே அந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சின்ன என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ்னா வண்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும். வண்டியை பொறுத்தவரையும் எந்த வித குறையும் கிடையாது. வண்டி ஓட்டுறதுக்கு சிட்டிக்குள்ளேருந்து லாங் போகிறதுக்கும் பர்ஃபெக்டான பைக்கு. யாருக்கெல்லாம் அந்த பைக் வந்து செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகும் நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட்ட பேலன்ஸ் பண்றவங்களுக்கு செட் ஆகும் ப்ரோ. ஏன்னா இது இது எல்லாரும் எடுக்க முடியாது. இது எல்லாரும் எடுத்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே கீழே போட்டாங்கன்னா பிரச்சனை தான் ப்ரோ. ஓகே, என்னை பொறுத்தவரையும் யாருக்கெல்லாம் வந்து செட் ஆகும் செட் ஆகுதுன்னா, என்னோட இது வந்து டெய்லி கம்ப்யூட்டருக்கு வந்து இது செட் ஆகாதுன்னு தோணுது எனக்கு. ஆனா நீங்க யூஸ் பண்றீங்க, டெய்லியும் பண்றீங்க, டெய்லியும் ஓட்டுறதுனால இது எனக்கு மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் பெஸ்டா தான் ப்ரோ. ஏன்னா இது வந்து இதோடைய லுக்கு இதோடைய ஆமா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் கார்ல போற மாதிரியே ஒரு ஃபீல்னால லோக்கலுக்கு யூஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இது வந்து லாங்க்கு தான், அதனால நான் இந்த வண்டியை வந்து லாங்காக மட்டும்தான் யூஸ் பண்றேன். வண்டி இப்ப வண்டி எடுத்தனாவே ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடிடும் கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். போயிட்டு வந்துட்டேன்னா படாக் போட்டு நிப்பாட்டிடுவேன். லோக்கலுக்கு ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்கேன். ஸோ அதுதான் என்னோட சின்ன வண்டியில போகலாம். சின்ன வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்கப் சர் வந்து ரெண்டு சாக்கப் சர் கொடுத்துருக்காங்க, ரைட் அண்ட் ஒன்று லெஃப்ட் அண்ட் ஒன்று. இந்த சாக்கப் சர் இல்ல இல்ல சும்மா சிட்டிக்குள்ள ஓட்ட வண்டியே பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நார்மலா வண்டி ஒரு ஒரு குழியில கொண்டு போய் விட்டோம்னா
அந்த அடி உழுவுது டம்மு டம்முன்னு அடி உழுவுறனால நமக்கு இந்த பேக் பெயின் இந்த மாதிரி முதுகெலும்பு பிரச்சனைலாம் இதெல்லாம் வரும், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வண்டியில் போகிறனால எந்த பெயினுமே கிடையாது. அதனால வந்து அதனால தான் இந்த சிட்டிக்குள்ளேயும் இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணல. நிறைய பேர் டெய்லி கம்யூட்டருக்கு வண்டி எடுக்கிறாங்க, ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் இது, என்னடா இந்த வண்டி எடுத்துட்டு லோக்கல்ல யூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்ற, சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்காக இந்த வண்டி எடுக்கல. நான் இப்போ சுசுகி V-Strom இன்னொரு மாடல் ஏதாவது வந்துச்சுனாலும் அந்த மாடல் எடுத்து டூரிங் போட்டு இதை வந்து நான் சிட்டிக்குள்ள தான் போவேன். சரி, ஓகே ஓகே. நீங்க வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே எடுக்கலாம், மோஸ்ட்லி இந்த டெய்லி ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறவங்களும் எடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. மைலேஜ் வந்துட்டு 250 cc அது பெஸ்ட்டாகவே கொடுக்குது. ஸோ அது அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இது ஓகே தான். நீங்கள் வந்து இப்போ எல்லா டெரெயினுமே போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பைக் எடுக்கிறது நல்லது தான். நமக்கு ஹைவேல போகும்போது நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக போயிட்டு ஆஃப் ரோடிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஏற்றுறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதில் பெட்டராகவே இருக்குது. ஓகே, ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் யாராக வேணால் இருக்கலாம் இதில். சரி, அப்போ நான் மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ண மாதிரி தெரியல. விண்ட்ஷீல்டு செம்மையா எடுத்து கொடுத்தீங்க பாயிண்ட். விண்ட்ஷீல்டு எப்படி இருக்கு? விண்ட்ஷீல்டு கொஞ்சம் ஹைட் ஏத்தி இருந்தா அது தலைக்கு காத்திருக்காம இருக்கு. ஹைட்டே இல்ல, இதுலயே அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதுவும் கொடுக்கல. ஆமா, அது தனியா ஒரு பார் போடுங்க ஏதோ சொன்னாங்க. தனியா ஒண்ணு போட்டு நீங்க பிக்ஸ் பண்ண, ஹெல்மெட் போட்டு நீங்க உங்களுக்கு அப்படி இருக்கா? ஹெல்மெட் போட்டு இதுவரையும் அடிக்கும். எனக்கு ஹெல்மெட் போட்டு கரெக்டா நெத்தியில் அடிக்குது, மேல இப்படி இப்படி போகுது எனக்கு. இதுவரையும் கவர் ஆகும். கழுத்து வலி இந்த தான் வந்துச்சு, வலி வந்துச்சு. இப்போ ஓட்டி ஓட்டி பழகினால எனக்கு ஓகே. இப்போ எனக்கு எனக்கு கழுத்து வலி இருக்கு. எனக்கு வந்து அதிகமா லாங் போனால இந்த அதுவும் ஹெல்மெட் வெயிட் வேற 1.5 kg வச்சிருக்க ஹெல்மெட் இந்த இடத்துல பெயின் வந்திருக்கு. ஆமா, நான் கீழே குனிஞ்சிட்டு திரும்ப அது ரிலாக்ஸ் பண்றது இந்த கரெக்டா எனக்கு பின்னாடி வரும் இந்த இடத்துல. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ரெக்டிஃபை பண்ண நல்லா இருந்திருக்கும். இதை கொஞ்சம் ஏத்தி இருந்தாங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து கிடைக்குது, அவைலபிளா இருக்கு. கிளாம்ப் மட்டும் இந்த கிளாம்ப் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து மாத்திட்டீங்கன்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த BMW GS ஓட இதெல்லாம் வைசர்லாம் கிடைக்குது, அதெல்லாம் கூட வாங்கி போட்டுக்கலாம். அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து மேண்டேட்டரி திங்ஸ். இது அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு வந்து இதுவரையும் தான் இதாகுது, கவர் ஆகுது. அவங்க அந்த ஏரோடைனமிக்ஸ் பாக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு அவங்க இதை வந்து சரியா அவங்க பண்ணலன்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல பாடி எல்லாம் சூப்பரா எல்லாமே பக்கவா இருக்கு. எனக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து இது ஃப்ரண்ட் எண்டு. ஸோ அப்ப வந்து அது ஏர் வந்து மேல ஏறும் போது கரெக்டான ஒரு ரேஞ்ச்ல ஏறணும். அது அப்படி ஏற மாதிரி எனக்கு தெரியல. கரெக்டா இவ்வளவு தூரத்துல அடிக்குதுன்ற பட்சத்துல அது வந்து ஒரு எரர் தான். ஓகே ஓகே, வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? V-Strom வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நம்ம கிளியர் பண்ணலாம். V-Strom வாங்குறவங்க கண்டிப்பா தாராளமா வாங்கலாம், ஏன்னா அதுல எந்த வித அப்ஜெக்ஷனுமே கிடையாது. ஏன்னா இப்போ நான் வாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 16 months இஎம்ஐ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக தான் இருக்குது. இன்னும் இந்த மாடல் இன்னும் அட்வான்ஸாக உருவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் சில அப்டேட்ஸ்லாம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறேன். வந்து ஹசார்டு இருந்துருக்கணும், ஹசார்டு இல்லாத ஒரு மைனஸ். வேற ஏதாவது வண்டியில வந்து மிஸ் பண்ணிட்டோமா? நிறையா ப்ரோ, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வண்டி வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சு இல்லை? கண்டிப்பாக. அதாவது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு டவுட் கிளியர் பண்ணிட்டோமா? காலில் ஹீட் அடிக்கிறதுமே நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த காலில் ஹீட் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? 250 cc பொழுது நான் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். அது கூட இதில் நெக்லிஜிபிள் தான் எனக்கு தெரிஞ்சு. அதை நான் ஃபஸ்ட்டு நான் கேட்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ரைட் பண்ணும்போது எனக்கு பெருசாக அது தெரில. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது நான் விசாரித்த வரையும் வந்து அதே தான் சொல்கிறாங்க. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது ஹீட்டிங் வந்து ரொம்ப கம்மி தான். கம்மியாக மற்றதெல்லாம் வந்து நீங்கள் காலில் நார்மலாக வந்து ஃபேன் போட்டு ஓட்ட முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுவும் இத்தனைக்கும் அது லிக்விட் ஃபியூல்டு வந்து இன்ஜினு, அது ரேடியேட்டர் இருந்தே வந்து ஹீட் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து ஹீட்டிங் வந்து கம்மி தான், எனக்கும் அது கம்மி தான். ஆனால் 250 cc என்ன ஹீட் இருக்குமோ அந்த அந்த ஹீட் வந்து இருக்கும். அது தொட்டாதான் வந்து ஃபீல் ஆகும். தவிர மற்றபடி காலில் அடிச்சு அந்த அளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்கு. கூலிங் சிஸ்டமும் எனக்கு கொஞ்சம் ஓகே தான், நல்லா தான் பண்ணி. அது வந்து ஏன்னா சுசுக்கி தான், என்னோட என் ஃப்ரெண்டு தான் சொன்னாப்ல, சுசுக்கி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் கூல் சிஸ்டமே வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து NS160 தான் வந்து வச்சிருந்தேன், அது ஆயில் கூல் சிஸ்டம். அந்த வண்டி இன்ஜின் சீஸ் ஆனோன்னா இதுக்கப்புறம் ஆயில் கூல்டே போகக்கூடாது, நம்ம வந்து போனால் ரேடியேட்டர் வச்சது தான்ப்பா நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தது. அப்புறம் அந்த வண்டியோட இது ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணும்போது அவன் கொடுத்துருக்க அந்த ரேடியேட்டர் வந்து விங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9 wings இருக்கும் நினைக்கிறேன், 12 wings. அந்த விங்ஸ் வந்து உள்ள வந்து ஃபுல்லா கூலிங் பண்ணி ஆயில கூலிங் பண்ணி திரும்பி இன்ஜினுக்கு வந்து, அது நல்ல சிஸ்டம் தான். நான் ரிசர்ச் பண்ண வரைக்குமே அது நல்லா தான் போயிடும். அதனாலதான் நான் பிஸ்டனுமே நமக்கு எந்த லிமிடேஷனுமே இதுல கிடையாது. பிஸ்டன் ஹெட் வந்துட்டு நார்மலா சுசுக்கி இந்த ஜிக்சர்ல இருக்க எல்லாமே இதுல இருக்கு. ஜிக்சர்ல உள்ளதான் ஆக்சுவலி இதுல போட்டிருக்காங்க, பிஸ்டன் மட்டும் அவங்க மாத்திருக்காங்க. அந்த பிஸ்டன் ஹெட் மட்டும் கொஞ்சம் அதோட டயா இன்க்ரீஸ் பண்ணி சிம் டைப்னு சொல்லி சிம் டைப், அது வந்து ரேசிங் இந்த மோட்டோ அந்த ரேசிங்ல உள்ள பிஸ்டனோட இதை தான் இவங்க பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நான் ரிசர்ச் பண்ணேன், அதனால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது.
V-Strom வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டவுட்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அரவிந்த் ப்ரோவாக இருந்தாலும் சரி, ஆசிக்கும் வந்து இதுக்காக காலையிலே 5 மணிக்கு நாங்கள் நேற்றே வந்து சடனாக வந்து பிளான் பண்ணோம். காலையில 5 மணிக்கே வந்து எந்திரிச்சு காலையில 2 பேருக்கும் ஃபோன் அடிச்சு எழுப்பி விட்டு கிட்டத்தட்ட 5 மணிக்கெல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ ஏன்னா வந்து லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இதை முடித்த உடனே அவங்க 2 பேருமே வந்து அவங்க வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் 2 பேர் இல்லைனா வந்து இந்த அளவுக்கு கிளியராக வந்து பண்ணியிருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கலர் பாருங்களேன், பிளாக்கு எல்லோ ரெட்டு மூணுமே அமைஞ்சிருச்சு. ஆமாம், எல்லாமே அமைஞ்சதுனால அது இன்னும் வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் 2 பேருக்குமே. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா சொசைட்டிக்கு வந்துட்டு இவ்வளோ நல்ல விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா வாங்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து இது பண்ணுறது ஏன் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற நல்ல விஷயம் தான். ஏன்னா அதெல்லாம் பண்ணேன். கரெக்டு தான், கரெக்டு தான். நம்ம இதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். பை.